வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு டே 21 ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச். இன்னையோட கதைக்குள்ளே போகலாம். ஒரு உயரமான மலை இருக்குது. அந்த மலையிலேருந்து பார்த்தா, கீழே பார்த்தா ஒரு காடு தெரியுது, அடர்ந்த காடு. அதில் வந்து பலவிதமான மிருகங்கள், உணவுகள் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி வந்தால் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையும் வாழ்ந்து வராங்க. இந்த ஏழை வந்து அவனோட டெய்லி சாப்பாட்டுக்கும் உடை இந்த மாதிரி அத்தியாவசியமான தேவைக்கும் என்ன செய்கிறான் அப்படின்னா, டெய்லி காலையில் எந்திரிக்கிறான், இந்த மலை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறான். இந்த மலையில் ஏறினதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போகிறான். அந்த காட்டில் தேன், அப்புறம் உணவு தானியங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறான். கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர்றான். இதை கொண்டு கடை தெருவில் விற்கிறான். அவனுக்கு தேவையான உணவை வாங்கிக்கிறான், அவனுக்கு தேவையான உடையை வாங்கிக்கிறான். இப்படின்னு நாட்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி இறங்கி வரும்போது ஒரு பெரிய கல் சிங்கம் பார்க்குறான். அந்த சிங்கம் வந்து வாயை நல்லா திறந்து வச்சுருக்கிற மாதிரி பெருசாக பெரிய சிங்கமாக இருக்குது. அந்த சிங்கத்தை பார்த்த உடனே எதனாலேயோ வந்து இவனுக்கு வந்து அந்த சிங்கம் வந்து பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி தோணுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில் வச்சுருந்தா கொஞ்சம் தானியங்களை இந்த சிங்கத்தோட வாயில் போட்டுட்டு, இவனும் அவனுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்த சாப்பாடை, அங்கே ஒரு அழகான கல் மேடு இருக்குது, அதில் ஆற்று நீர் ஓடிட்டுருக்கு, அதில் கால் வச்சுட்டே சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கல் மேடையில் உட்காந்துக்கிறான். அதில் காலை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அப்படி கீழே இறங்கி நடந்து வரான். இந்த வழக்கம் கொஞ்ச நாள் அப்படி நடந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த சிங்கம் என்ன ஆகிடுது அப்படின்னா, அது வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு கர்ஜிச்சு சொல்லுது. இவன் பதறி போயிடுறான். பதறி போய் அந்த சிங்கத்திட்ட பயந்துகிட்டே சொல்கிறான், இந்த மாதிரி நீ என்னமோ எனக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுக்குதுன்னு கேட்ட மாதிரி தோணுச்சு, அதனால் கொடுத்துட்ருந்தேன். நான் ஏழை தான், அதனால் என்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு பயம், அந்த சிங்கம் பேசுகிற கல் சிங்கம், சிங்கத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும், பேசுகிற கல் சிங்கம்னா கேட்கவா வேணும். ஸோ அந்த சிங்கம் பேச ஆரம்பிக்குது, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனாக தெரியுது, அது தவிர நீ வந்து உன்னோட உணவை பகிர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிற இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் உனக்கு ஒரு பரிசு தரணும்னு நினைக்கிறேன். நீ நாளைக்கு காலையில் வா, காலையில் வந்து சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி வா, வந்து நீ பாரு அப்படின்னு சொல்கிறான் சொல்லுது சிங்கம். ஸோ இவனும் காலையில் போகிறான், சூரியன் உதயமாகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போகிறான். சிங்கம் வந்து சொல்லுது, என்னோடய வயிற்றில் நிறைய தங்க காசுகள் இருக்குது, அதில் எவ்வளோ வேணுமோ நீ எடுத்துக்கோ, ஆனால் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இவனும் வந்து கையை உள்ளே விடுறான், ஒரு கொத்து எடுக்கிறான், ரெண்டு கொத்து எடுக்கிறான், போதும் அப்படின்னு தோணிடுது. அவனோட வாழ்க்கைக்கு அது போதும் அப்படின்னு தோணிடுது. அந்த சிங்கத்தை பார்க்குறான், ரொம்ப நன்றி சிங்கமே, எனக்கு வந்து இவ்வளோ தங்கம் போதும் அப்படின்னு சொல்கிறான். சூரியன் உதயமாகுது. அப்புறம் வழக்கம் போல் அவன் திரும்ப மலை ஏறுறான், தேவையான பொருட்களை சேகரிக்கிறான், கீழே வரான். இப்போது அந்த தங்க காசுகளை இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எடுத்துகிட்டு வந்த தங்க காசுகளை கடை தெருவில் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறான். இவனோட வசதி கூடுது. இதை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்கிற அந்த பணக்காரன் வந்து இவன்கிட்ட பேச்சு கொடுக்குறான், கேட்குறான், எப்படி நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழு கதையும் சொல்கிறான். அவனுக்கும் இந்த தங்கத்து மேலே ஆசை வருது. திரும்ப அவனும் வந்து இந்த ஏழை மாதிரியே டெய்லி காலையில் போகிறான், மலைக்கு மேலே ஏறுறான், அந்த சிங்கத்துக்கு சாப்பாடு கொடுக்குறான். ஸோ சிங்கமும் இந்த ஏழைகிட்ட என்ன சொல்லிச்சோ அதே மாதிரி சொல்லுது. ஸோ அடுத்த நாள் காலையில் வர்றான் இவன், தங்கத்தை எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இவனுக்கு ஆசை வந்து விட மாட்டேங்குது, எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு எடுத்துகிட்டே இருக்க முயற்சி பண்ணிட்டுருக்கிறான். அப்போ சூரியன் மேலே வந்துடுது, சிங்கத்தோட வாய் டப்புன்னு மூடிடுது, இவனோட கை போயிடுது, துண்டா போயிடுது. ஓகே, ஸோ இவன் கையை இழந்துடுறான், ரொம்ப வருத்தத்தோடு கீழே இறங்கி வர்றான். இதுதாங்க கதை. இப்போ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, பேராசை பெருநஷ்டமாக முடியும், இதுதான் எனக்கு புரிஞ்சுது.
இன்னையோட விடுகதை செக்ஷனுக்கு போகலாம். நேற்றோட விடுகதையோட பதில் வந்து கண், இதை வந்து எழில் அப்புறம் வினோத் அப்படிங்கிறவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னையோட விடுகதைக்கு போகலாம். ஒல்லியான மனிதனுக்கு ஒரே ஒரு காது, அது என்ன? இதுதான் இன்னையோட விடுகதை. இதுக்கு கரெக்டான பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மிக்க நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.